ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் பேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் பேல்டி சேனல் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தரமான ஒரு லக்ஸரி விலாவை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நாம் வாங்கக்கூடிய வீடு எப்பயுமே உட்டன் பிளண்ட் டிசைனில், அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில், அதுவும் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதிகமான டீக்வுட் யூசேஜோட சூப்பராகவே ரெடி பண்ணி கட்டியிருக்க ஒரு 4 பெட்ரூம் கொண்ட வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் எம்இஎம் காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க நமக்கு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஆரம் காலனி வழியாகவும் நம்ம இந்த வீட்டுக்கு வர முடியும். எம்இஎம் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால பெஸ்கி காலேஜ் வழியாகவும் நம்ம டைரெக்டாக வர முடியும். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1015 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 2717 சதுரடி பில்டப் ஏரியாவாக கிழக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1,10,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ஆரம் காலனி எம்இஎம் நகர் சைடெல்லாம் வீடு வாங்கணும் அப்படின்னா வீடுகளே இல்லை. அதுவும் லக்ஸரி டைப்பில் வீடு வேணும் அப்படிங்கிற பார்க்கும்போது வீடுகள் சுத்தமாகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு தரமான ஒரு மாடர்னான ஹவுஸை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னான டிசைனிங் ஒர்க்கில், ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 17x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே ஹைரூ ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஒரு தரமான டிசைனிங் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து வீட்டோட இபி ப்ரொவிஷனும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இல்லைங்க. சர்வீஸ்லேருந்து இபி சர்வீஸில் இருந்து A to Z நமக்கு வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்புமே போட்டு மோட்டர் கனெக்ஷனோட நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா, 3-phase சர்வீஸுக்கான ப்ரொவேஷனோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே போர்வெல்லும் சம்பும் வந்து கிடச்சிருது. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 அடியிலையும், சம்பு வந்து ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டிலேயும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டைல்ஸ் ஒர்க்குமே யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவாக வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநகர் மெயின் டோர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீக்வுட்லேயே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னான டிசைனிங் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஸ்பேசியஸாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் சூப்பராகவே தரமாகவே வந்து நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அதுலேயும் ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட நமக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த லிவிங் ஹால் ஏரியாலே அமைஞ்சிருக்கக்கூடிய டிவியும் ப்ரொவிஷன் தான். தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட தரமாக வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கோட கேபினட் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து டீக்வுட்டை யூஸ் பண்ணி
நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொன்னேன், அதிகமான டீ குடி யூசேஜோட ரெடி பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு தரமான லக்ஸரி வில்லாவை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா ப்ளஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டயர் கேஸ்ட் ஏரியாவும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய டீ குட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ரெடிமேட் டோராக ரெடி பண்ணி 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருது. இங்கேயும் வந்து ஒரு அழகான டிசைனிங் ஒர்க்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜுக்கு தேவையான அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம்க்கு என்ட்ரன்ஸில் வெளியில் இருக்கக்கூடிய டோர் கூட பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டீ குட்டை தான் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஹீட்டரு சவரு அப்படின்னு சொல்லி தேவையான அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸோடு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்லே டைல்ஸ் ஒர்க்கும் யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம லிவிங் ஹால் அண்டு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்த்ததுக்கப்புறமா இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியாவோட ப்ரொவிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டீ குட்லேயே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஆர்ச் டிசைனிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸான விண்டோஸ் தாங்க வச்சுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா. இதோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் சூப்பராகவே கிடச்சிருக்கு. அதே போல் ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் அரேஞ்ச்மெண்ட்டோட சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு வாஷ்பேஷனுக்கு மேலே ரெண்டு குழாய் கனெக்ஷன் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு தரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம் தனியாகவே வந்து ஸ்டெப்ஸு கீழே வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும்தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்ஸோட கார்னர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கோட சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ஆரம் காலனி ப்ளஸ் எம்இஎம் நகரில் இந்த மாதிரி வீடுகளே இல்லை. இந்த மாதிரியான ஒரு வீடுகள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதே போல் நம்ம வாஷ்பேஷனுக்கு ஆக்சஸை வந்து மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டயர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டயர் கேஸ்ட்டுக்கு சைடில் எஸ்எஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பைப் கனெக்ஷனும் கிரானைட் ஸ்டோன்ஸையே யூஸ் பண்ணி நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ட் ஒர்க் டிசைனிங்கில் ஸ்டெப்ஸோட என்ட்ரன்ஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம போகும்போது வெல்கம் பண்ணுற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கோட சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16x10
16 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா காம்பாக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இதுலேயும் டிவி யூனிட் ப்ரொவேஷனோட தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட ஒரு சூப்பரான டிசைனிங் ஒர்க்கோட தரமாகவே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஸ்பேசியஸான வந்து வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நமக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. லக்ஸரி வில்லாவில் எந்த அளவுக்கு இன்டீரியர் ஒர்க்கை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த லக்ஸரி வில்லாவில் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து டிவி யூனிட் ப்ரொவேஷன் வந்து நமக்கு கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். அட்டாச்சு பாத்ரூமே பாருங்களேன், இதில் கூட ஹையர் ஃபால் சீலிங் ஒர்க்கோட செம்ம டிசைனில் தரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே திண்டுக்கல்ல இந்த மாதிரியான ஒரு வீடுகளை வந்து இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு தரமான வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, அதுக்கு பக்கத்துலேயே வாஷ் பேஷன், அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா பாத்திங் யூனிட்னு சொல்லிட்டு சூப்பராகவே கிடச்சிருது. அதுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கபோர்டு ஒர்க்லேயே வந்து ட்ரெஸ் ஆக்சஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெடிமேட் டோர் தான், டீ குட்லேயே ரெடி பண்ணால் ரெடிமேட் டோர். இது மேக்ஸிமம் தண்ணி பட்டாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த மாதிரி வாரண்டியோட சூப்பராகவே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 16 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நல்லா காம்பாக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. இதுலேயும் வந்து ஹைரோ ஃபால் சீலிங் ஒர்க்கோட செம்மையான டிசைனிங் ஒர்க்கில் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒவ்வொரு டோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னான ஒர்க்கோடு ரெடி பண்ணி கொடுத்துருக்க டோரை தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வாஷ் பேஷன் அட்டாச்சும் நமக்கு பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவர், ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு தேவையான ஃபெசிலிட்டியோடு ரெடி பண்ணியிருக்காங்க. சவரிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்வயர் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி லேட்டஸ்ட்டு டிசைனிங் ஒர்க் கூட நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்டோடு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட பால்கனி ஏரியா வியூஸுக்கு போய் சரௌண்டிங்ஸோட வியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேஃப்டி பர்பஸுக்கு வெளியில் வந்து எஸ்எஸ்லேயே வந்து ஒரு அழகான மெட்டல் கேட் வந்து கொடுத்துட்றாங்க. எஸ்எஸ் பைப் அண்டு டஃப் அண்ட் கிளாஸை யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுலேயும் வந்து ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க ப்ரொவேஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனி வியூஸில் இருந்தே நம்ம பார்க்கலாம் வீடு வந்து எந்த அளவுக்கு வந்து லுக்காக இருக்குங்கிறது. அதே போல் இந்த வீட்டை சுற்றியிலும் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கனாலும் தெரியும் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்தோம். அடுத்ததாக வந்து டெரஸுக்கு போய் ஒரு சூப்பரான டிசைனிங் ஒர்க்கோடு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய கேரளா டைப் டிசைனிங் ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கீழே பார்த்தோம் இதோட லுக்கு எப்படி இருந்துச்சு, உள்ள இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, டீக் வுட்டை யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான டிசைனிங் ஒர்க்கோடு நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டெரஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய கேரளா டைப் டிசைனிங் ஒர்க்கு தான். உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரூமோட ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கில் செதுக்கியிருக்காங்க. உண்மையிலே செம்மையாக அமைஞ்சிருக்கு. அந்த ஈவினிங் டைம் நைட் டைம்லலாம் வந்து இந்த டின்னருக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது
இங்கே வந்து நம்ம பண்ணலாம். அப்போல்லாம் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனிங் ஒர்க் எல்லாமே கேரளா டைப் டிசைனிங், நார்மல் தட்டோடு மாதிரி இங்கே பண்ணலை. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வாஷ் பேசன் அட்டாச்சும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பாக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1,10,00,000 ரூபா போட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ரேட்டு வந்து மார்ஜின் கிடையாதுங்க, விலையை பேசி குறைச்சி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8x5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபர் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்னு, டாய்லெட்டுக்கு தேவையான சேண்டல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாரிக்கே உட்டு டீ குட்லேயே வந்து அழகான விண்டோஸும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ட்ரன்ஸ் டோருமே ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த வீட்டில் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை மாடியில் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தரமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூர், சென்னையில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு ஒர்க்கோட சூப்பரான ஒரு வீடாக இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக என்னுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து வாங்கி கொடுக்குறோம். இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மாடியில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாடியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2000 லிட்டர் கெப்பாசிட்டியில் 2 வாட்டர் டேங்க் வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அது ஆரம் காலனி, இது வந்து எம்விஎம் நகர். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு லக்ஸரி வில்லாவை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.